வணக்கம் நண்பா, தளபதி அவர்களோட லியோ படத்தோட டீம் ஒரு சம அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸுக்கு எல்லாம். வேற ஒண்ணும் இல்ல நண்பா, லியோ படத்துல இருந்து டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது இல்ல. அந்த டைட்டில் ப்ரோமோ ஒரு படி மேல போய் கலைஞர் டிவில ஸ்கிரீன் பண்ணிருந்தாங்க. ஓகே, இதெல்லாமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஃபேன்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் இப்ப என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, தியேட்டர்ல எல்லாம் ஸ்கிரீன் பண்ண போறாங்களாம். இந்த ப்ரோமோவை பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்றதுக்கு 5000 ஸ்கிரீன்ஸ்ல திரையிட போறாங்களாம். நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 1000க்குள்ளதான இருக்க திரையரங்க, நீ எப்படி 5000 ஸ்கிரீன் பண்ற சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமாங்க, 35 கண்ட்ரில ரிலீஸ் பண்ண போறாங்களா. ப்ரோமோஷன்ஸ் மிகப்பெரிய அளவுல பண்ண போறாங்க இந்த ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து. இந்த லியோ படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தாங்க இருக்கு, அதாவது இப்பதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளயுமே இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலையில ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 5000 திரையரங்கங்களே மிகப்பெரிய அளவுல இருக்குதாங்க சொல்லணும். இப்போதைக்கு வாத்தி படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, அந்த வாத்தி படத்தோட இன்டர்வல் சீன்ல ஸ்கிரீன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லியோ படத்தோட டீம் இந்த படத்துக்கான ப்ரோமோவை சென்சார் பண்ணி தாங்க திரையரங்கல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 5000 ஸ்கிரீன்ஸ்ல, அதாவது 35 கண்ட்ரிகளுக்கு மேல ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேர்ல்டு வைடு அதிகமா இருக்குன்னு சொல்லணும். அதாவது அவங்க திரையரங்களை ஸ்கிரீன் பண்ணும்போதே திரை தீப்பிடிக்குங்கிற அந்த லைனை நம்ம தளபதிக்கு தாங்க செட் ஆகும். உண்மையில வேற லெவல் பங்கமா இருக்கும். எந்த படத்துக்கு போனாங்களோ அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணாம இந்த ப்ரோமோவை தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பாக்குற நீங்க நம்ம தளபதி அவர்களோட லியோ படத்தோட டைட்டில் ப்ரோமோவை திரையரங்கல பார்க்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பா.